ஆனா அது கூட இந்த விஷயத்த நீங்க எப்படி நீங்க வேண்டுதலை வைக்கலாம் கங்கை கிட்ட அப்படின்றது மாதிரி நான் என்ன சொல்றேன்னா, அனைவருக்கும் வணக்கம். நான் ஓ இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன். இது வந்து நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் வந்து என்னுடைய பூர்வீக கிராமம் வந்து கொளத்தூர்னு சொல்லிட்டு நகரிக்கும் இந்த ஆந்திரா பார்டராக இருக்கும். அது ஒரு காலத்தில் தமிழ்நாடாக இருந்து இப்போதைக்கு அது ஆந்திராவாக இருக்கா இல்லை தமிழ்நாடாக இருக்கான்னு தெரியல. சுற்றிலும் மலை வளம் மிக்க இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல சப்தகண்ணி இருக்காங்க. அதாவது இதுக்கு பக்கத்துலேயே வந்து சப்தகண்ணி வந்து இந்த இடத்துல இருக்காங்க. இது இங்கே வந்து கங்கா தேவின்னு சொல்லிட்டு கங்கை அம்மன் சொல்லிட்டு இந்த கோயில் வந்து இருக்குது. இந்த கங்கை அம்மையினுடைய முக்கியமாக எல்லாருமே நல்லா பார்த்து வணங்கிக்குங்க. ஏன்னா கங்கை அம்மன் கோயில்னு சொல்லிட்டு ஒன்று தனியாக ஒன்று இருக்கிறது இல்லை அதிகமாக. கங்கை அம்மா வந்து இப்படி இன்றைக்கி வந்து முருகருடைய கல்யாண நாளாக இருக்கின்றது. சஷ்டி நேற்று சூர சம்ஹாரம் முடிஞ்சது, இன்றைக்கி முருகருடைய கல்யாணம். சிவன் வந்து இந்த அசுரர்களை அழிக்கிறதுக்காக அந்த இவரை வந்து முருகரை வந்து ஒரு குழந்தையாக நெருப்பு வடிவமாக தோற்றுவித்து உங்களுக்கு வாயு பகவான் கிட்டையும் உங்களுக்கு நெருப்பு பகவான் கிட்டையும் வந்து அக்னி பகவான் அக்னிகிட்டையும் அக்னி தேவன் கிட்டையும் அனுப்புகிறாரு, நெருப்பு வடிவமாக அனுப்புகிறாரு. அப்போ வந்து பார்வதி தேவியம்மா தான் வயிற்றுலேருந்து குழந்தைய பிறத்துக்கு அந்த கர்ப்பத்திலிருந்து பிறக்க முடியாதுன்ற சூழ்நிலையில் அவருடைய சக்தியை திரட்டி நெற்றிக்கண்ணிலேருந்து அந்த குழந்தையை உருவாக்கி அதை பாதுகாப்பாக கங்கை அம்மா கிட்ட தான் கொடுத்தா தான் அது பாதுகாப்பாக இருக்க முடியும். ஏன்னா அசுரர்கள் அவ்வளோ சக்தி வாய்ந்தவங்களாக அது எவ்வளோ கெட்டவங்களாக இருந்தாலும் அவங்க ஒரு நெடுங்காலம் தவம் பண்ணி சிவனை நோக்கி தவம் இருந்ததால் அசுரர்களுக்கும் கூட அவர் சில சக்திகளை கொடுத்துட்ருக்காரு. ஆனால் அவங்களுடைய தேவர்களுக்கு அவங்க கொடுக்க தொந்தரவுகளையும் இதெல்லாம் அழிக்க முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷனில் கங்கை அம்மா கிட்ட தான் அந்த நெருப்பு வடியில் குழந்தைய வந்து முருகனை உருவாக்கி எடுத்துட்டு போயிட்டு பாதுகாப்பாக முதல்ல வைக்கணும் போது கூட கங்கை அம்மா கிட்ட தான் ஒப்படைக்கப்படுகிறது. அப்போ கங்கை அம்மா வந்து சரவண பொய்கையில் தான் அந்த குழந்தைகள் வந்து அவங்க பண்ண இதில் வந்து ஆறு இதுவாக மாறிடுது, ஆறு குழந்தைகளாக உருமாறி இந்த அம்மா சரவண பொய்கையில் வந்து கங்கை அம்மா வந்து காப்பாற்றி தான் அதுக்கப்புறம் வந்து ஆறு கார்த்திகை பெண்கள் வந்து அந்த குழந்தையை எடுத்துட்டு போயிட்டு பார்வதி அம்மா கிட்ட சேர்க்கறதுக்கு அந்த பார்வதி அம்மா அங்கே போகிறதுக்குள்ளவே அந்த அம்மாவுக்கு நம்ம குழந்தை நம்ம கிட்ட வரல, நம்ம வயிற்றுலேருந்து பிறக்கலன்றதோடு இல்லாமல் இவர் வேற இவர் உடம்புலேருந்து உருவாக்கினாரு அவர் முருகன் அப்படின்றது ஒரு பக்கம், என்னை இந்த மாதிரி அவமானப்படுத்துறாரு அவர் உடம்புலேருந்து வர வைக்கிறாரு, அப்போனா என் கர்ப்பத்துலேருந்து பிறக்கலையா அப்படின்ற ஆத்திரங்கள்லாம் இருந்தது. ஆனாலும் தனக்கு குழந்தை வரணும்னு சொல்லிட்டு அந்தம்மா வந்து வெத்தலையில் ஒரு தொட்டியில் போட்டு வச்சுட்டு இருக்காங்க முருகர் வருவார் வருவார்னு அந்த குழந்தை வரணும்னு. ஆனால் சிவனுக்கு தெரியுது இது ரொம்ப பிரச்சனையான ஒரு இதில் நம்ம உருவாக்கி இருக்கிறோம், மற்ற அந்த இவங்கெல்லாம் அசுரர்கள் வந்து அந்த குழந்தையை அழிச்சிடக்கூடும், ஏன்னா அந்த அசுரர்களை அழிக்கிறதுக்கே முருகனை நான் உருவாக்கி இருக்கிறேன் சிவன் உருவாக்கி இருக்கிறாரு. அப்போ அந்த கங்கை கிட்ட தான் போயிட்டு பத்திரமா இருக்க முடியும்ன்றதுனால தான் அவர் வந்து கங்கை கிட்ட அனுப்புறாரு. அந்த கங்காதேவி கிட்ட வந்து போயிட்டு ஒப்படைச்ச பின்னாடி அந்த சரவண பொய்கையில இருந்து அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு அதுக்கப்புறம் வரதெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி மகாபாரதத்திலயும் நம்மளுக்கு வந்து இவர் பீஷ்மருடைய அம்மாவாக இருக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சப்தகன்னிகளில் வந்து முருகர் வந்து அந்த கார்த்திகை பெண்கள் தான் வந்து என்ன பண்றாரு முருகர் அதுக்கப்புறம் சப்தகன்னிகளை உருவாக்குறார். அது இவங்களுக்கு விஷயம் தெரியாமையே அந்த கோயில் வந்து பக்கத்துல பக்கத்துல வச்சிருக்காங்க. ஆனா பிரபஞ்ச உண்மையான நிறைய கதைகள் வேற இருக்கு. இங்க கங்காதேவி இருக்கு, அது பக்கத்துல இப்ப காமிச்சேன் பாத்தீங்களா நான் உங்களுக்கு சப்தகன்னிகள் சொல்லிட்டு, இது பக்கத்திலேயே இவங்க கங்காதேவின்னு ஒரு கோயில் வச்சிருக்காங்க. அவர் வந்து முருகர் உண்டாக்கி தான் ஃபர்ஸ்ட் சப்தகன்னிகள் உருவாக்கினாரு. அதில் வந்து அந்த இந்த பெண்கள் எல்லாம் அந்த ஆறு கார்த்திகை பெண்கள் எல்லாம் உங்களுக்கு இதுலேருந்து தொடங்குது, உங்களுக்கு நீலாம்பிகையிலேருந்து தொடங்குது. ஆனால் அது காளியிலிருந்து தொடங்கி அதில் ஒனே ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணது காளி. அந்த காளி இல்லாத மற்ற பெண்களில் வரதுல ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு கங்காதேவி வருவாங்க. அந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வந்து உங்களுக்கு கங்காதேவி வராங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமையே கரெக்டாக நான் இன்றைக்கி வர மாதிரி அமைஞ்சுது. இது இல்லாமல் நான் உங்களுக்கு ஒரு முறை சொன்னேன், தமிழர்களுக்கான நவராத்திரி வந்து பிள்ளையார் சதுர்த்திக்கு முன்னாடி தான் அது நான் சொல்லலை, அது வேறு யார் சொன்னாங்கன்றது நான் அந்த வீடியோவிலே பதிவு பண்ணிட்டேன். அந்த வந்து உங்களுக்கு அந்த இதுக்கு பிள்ளையார் சதுர்த்திக்கு முன்னாடி பிள்ளையார் சதுர்த்திக்கு முன்னாடி வர அந்த 9 நாள் அதான் வந்து உங்களுக்கு நமக்கான நவராத்திரி 7 நாட்கள் அப்படின்றது. அதில் கரெக்டாக திங்கக்கிழமை வந்தது இந்த முறை பிள்ளையார் சதுர்த்தி. அதுக்கு முன்னாடி வர ஒரு அதுக்கு முன்னாடி வர ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த கங்காதேவி அம்மா கிட்ட இந்த சப்தகண்டிக்கு போட சொல்லி நான் ஒரு புடவையை அனுப்பினேன். அப்போ யாரோ ஒருத்தர் வந்து இது உலகத்துக்கெல்லாம் நிறைய தெரியக்கூட தெரியாது ஞாயிற்றுக்கிழமை கங்காதேவி, அந்த கங்காதேவிக்கு தான் வந்து அப்போ கரெக்டாக நவராத்திரி நம்முடைய நவராத்திரி அது பிள்ளையார் சதுர்த்திக்கு முன்னாடி நாள் வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் கங்காதேவியோட நாளுன்றது கூட தெரியாது. ஆனால் அந்த புடவையை நான் அனுப்பிச்ச புடவையை இங்கே சப்தகண்டிக்காக அனுப்பின புடவையை இங்கே ஒரு அம்மா வந்து இந்த அம்மாவுக்கு தான் நீ அந்த புடவையை போடணும்னு சொல்லிட்டு சொல்லி அந்த கங்காதேவிக்கு அந்த புடவை
புடவையை சாத்தியிருக்காங்க, அந்த மாதிரி சாத்தியிருக்காங்க. அதனால் இந்த கங்காதேவிக்கு அன்றைக்கி அந்த புடவையை சாத்தியிருக்காங்க. அன்றைக்கும் ஞாயிற்றுக்கிழமை தான், அதோடு இன்றைக்கி நான் சண்டே வர மாதிரி அமையுது. இன்றைக்கும் நான் அந்த ஊரில் ஒரு கிரக பிரவேசம்ன்றதுக்காக வந்தேன். இப்போ போகும்போது நான் திருத்தணிக்கு இன்றைக்கி அந்த முருகர் கல்யாணம்ன்றதால இதுக்கும் திருத்தணிக்குள்ளேயும் போயிட்டு தான் போகலான்னு பார்க்குறேன். கரெக்டாக அந்த முருகர்ன்றது தோன்றிய அந்த முருகரை வந்து பாதுகாத்த பிறந்தவுடனே சிவன் வந்து கங்கை கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அந்த கங்காதேவி கிட்ட இப்போ நான் வந்துட்டு இன்னைக்கு முருகர் கல்யாணம், அதனால திருத்தணிக்கும் போயிட்டு தான் நான் போக போறேன். அதுக்கு முன்னாடி இந்த கங்காதேவி கோயில் நிறைய அந்த இடத்துல இருக்குது இல்ல, இது இந்த கங்காதேவியினுடைய முக்கியமான அந்த முருகர் என்றதை பிறக்கும் போது முருகரை என்ற ஒரு சக்தியை அந்த நெருப்பு வடிவா உருவாக்கி அவர் சிவன் கொடுத்த சக்தி இந்த மாக்கிட்டதுன்றது இந்த கோயில் வந்து எங்குமே அதிகமா இல்லை, இந்த இடத்துல இருக்கு. நீங்க வீடியோவில் பார்த்து கூட உங்களுடைய எண்ணங்களை வைங்க. அந்த மாதிரி முருகரை வந்து பாதுகாக்கிறதுக்காக சிவனே வந்து சக்தி வடிவமாகிய பார்வதி கிட்ட விட முதல்ல கங்கை அம்மா கிட்ட கொடுக்குறாரு. அப்புறம் தான் அது வந்து மற்ற அசுர சக்திகள்லாம் இருக்குதுன்றதுனால அதுக்கப்புறம் தான் பார்வதி தேவி கிட்ட போகிற மாதிரி பண்ணுறாரு அந்த இவங்க வந்து கங்கா தேவி கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு திருத்தணியில் உதி தருணம் வருத்தம் மலை விருத்தன் என துளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து புகழ் வேலே. திருத்தணியில் உதி தருணம் வருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து புகழ் வேலே. திருத்தணியில் உதி தருணம் வருத்தன் மலை விருத்தன் என துளத்து புகழ் வேலே. ஓயாது ஒழியாது உன்னாம சொல்பவர்க்கு ஓயாது ஒழியாது உன்னாம சொல்பவர்க்கு வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. இப்போ நான் இந்த வீடியோவில் காமிச்சது வந்து அந்த கங்காதேவியே இருக்கிற ஒரு இடத்த காமிச்சிட்டேன். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி வேண்டணும், ஒரு கங்கையை நெருங்கணும். பீஷ்மருக்கு அம்மாவாக இருக்கும்போது அவருக்கு மனசு கஷ்டம் வரும்போதெல்லாம் எப்படி அந்த கங்காதேவி கிட்ட போயிட்டு நின்று அவருடைய கஷ்டங்களை சொல்கிறாரோ, இல்லை ஒரு சத்தியப்பிரமாணம் எடுக்கும்போது அவருடைய ஆயுதங்களெல்லாம் அந்த கங்கையில் போட்டுட்டாங்க நின்று சொல்லும்போது நம்ம சினிமாவங்களெல்லாம் பார்ப்போம், கங்கை அப்படியே அந்த தண்ணியாக எழுந்து அப்படியே எழுந்து வந்து ஒரு பெண் உருவமாக பார்க்குற மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலே என்னென்னா அப்படி உருவமெல்லாம் கிடையாது. அந்த தண்ணி உலகத்தில் இருக்கிற எல்லா நீர்நிலைகளுமே கங்கைன்னு தான் அர்த்தம். அவங்கக்கிட்ட நம்ம மனசுலேயே பதிவு பண்ணலாம். இப்போ அப்படி சொன்னோம்னா நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்காது. ஒரு பெண் வரையுமே கங்கையாக ஒரு பெண்ணே இருக்குது, அதுக்கு பேர் கங்கைன்னு சொல்லிட்டு சொன்னோம்னா நம்ம ரொம்ப உண்மையிலே ஒரு அம்மா அப்பா சொல்கிற மாதிரி நம்ம கஷ்டம்லாம் சொல்லுவோம். அதனால ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த புராண கதைகள் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னா அப்படி கிடையாது. உண்மையிலே உருவம் தண்ணிக்கிட்டேயே நீங்கள் உருவமே இல்லாத தண்ணிக்கிட்ட சொன்னால் கூட நீங்கள் சொன்ன விஷயம் அதில் போய் பதியும். நெருப்புக்கிட்ட சொன்னால் கூட நீங்கள் சொன்ன விஷயம் அதில் போய் பதியும். அது பிரபஞ்சத்தில் போய் கலக்கும். பிரபஞ்சத்தை ஒரு உருவம், சிவன்தான் பிரபஞ்சம், சிவன்தான் வந்து பிரபஞ்சமாக இருக்கின்றது, அந்த உருவமாக சிவன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கின்றது. இப்போ நெருப்பு வந்து முருகராக நம்ம பார்க்கலாம். ஆனால் நம்ம அப்படி சொன்னோம்னா நெருப்புக்கிட்ட போயிட்டு நின்றுக்கிட்டு நீங்கள் கஷ்டத்தை சொல்லுங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ வராது. அப்படி கும்பிடுங்கன்னா, நெருப்பு கும்பிடுங்கன்னா கும்பிடுங்க. ஆனால் முருகர் வடிவாக பார்க்கும்போது ஒரு வேலை வச்சுருந்தார் அப்படி பண்ணால் முடியும். ஆனால் உண்மையிலே ஒரு மனிதனாக வாழ்ந்து வந்தவங்க தான். ஆனால் இப்போ பிரபஞ்சத்தில் அப்படி இருக்காங்க அவங்க, நெருப்பு வடியில் நீர் வடிவில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ சொன்ன அந்த கங்காதேவி கதை இதுங்கெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் அது கூட இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி நீங்கள் வேண்டுதலை வைக்கலாம் கங்கை கிட்ட அப்படின்றது மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 10 ஞாயிற்றுக்கிழமைகள் காலையில் 4:30 to 6 கரெக்டாக சூரியன் உதயம் ஆகிறதுக்கு ஒரு 5 முன்னாடி, 5:55 இல்லைனா அநேத்துக்கு குளிக்கிறது கிழிக்கிறது விளக்கு ஏற்றது சாம்பிராணி ஊதுவத்தி ஏற்றதெல்லாம் முடிச்சிடணும். சண்டேயில் காலையில் 6 ஆகிறதுக்கு கரெக்டாக நீங்கள் அந்த சொல்ல வேண்டிய அந்த நேரம் வந்து 5:30 அந்த 6 அந்த நேரம் இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கிட்டு கரெக்டாக 10 ஞாயிற்றுக்கிழமைகள் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஒரு பவுல், கிளாஸ் பவுலாக இருந்தால் ரொம்ப பெட்டர், அப்படி இல்லைன்னா மண் இதுவாக இருந்தால் மண் பாத்திரமாக இருந்தாலும் பெட்டர், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பித்தளையோ அந்த மாதிரி இருந்தால் வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த எவர் சில்வர் பாத்திரத்தில் வைக்காதீங்க. அந்த மாதிரி அதில் தண்ணி நிரப்பிக்கிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றிக்கிட்டு அந்த தீபத்துக்கிட்ட அந்த தண்ணி அந்த தண்ணியில் கையை வச்சுக்கிட்டு கூட சொல்லலாம். அந்த தண்ணியிலே கையை அமுத்திக்கிட்டு கூட கங்காதேவியேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ நீங்கள் கங்காதேவிக்கிட்டையும் சொல்ல வேண்டியிருக்கும், சிவன்கிட்டையும் சொல்ல வேண்டியிருக்கும். சிவன் எங்கும் அப்படியே பிரபஞ்சமாக மிக்ஸ் பண்ணியிருக்காரு. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னா, அசுரர்களினுடைய அசுரர்களை அழிப்பதற்காக நெருப்பு தீபமாக சிவபெருமானே நீ தோற்றுவிச்சு கங்காதேவி கிட்ட ஒப்படைச்சிங்க பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு. ஏன்னா அசுரர்கள் அந்த குழந்தை ஸ்டேஜ்லேயே கொண்டு வரதுக்கு இருந்தாங்க. அப்போ நீங்கள் வந்து அதை காப்பாற்றுறதுக்கு கங்கையால் தான் முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ என்ன பண்ணீங்கன்னா, ஒரு நெருப்பு சக்தியாக உருவாக்கின முருகரை நீர் சக்தி கிட்ட கொடுத்து பாதுகாக்க சொன்னீங்க.
அந்த மாதிரி வந்து நீங்க என்னுடைய குழந்தைகளை, இது மெயினா யார்த்து யார் வேண்டலன்னா தன்னுடைய குழந்தைகளுடைய, அதாவது சின்ன குழந்தையா இருக்கட்டும் இல்ல பேரம்பேத்தி எடுத்த குழந்தையா இருக்கட்டும், தன்னை என்னுடைய குழந்தையையும் என்னுடைய குழந்தையும் அது வளர்ந்த குழந்தையா கூட இருக்கட்டும், என்னுடைய குழந்தையை நான் உங்ககிட்ட அந்த மாதிரி ஒப்படைக்கிறேன். இது வந்து எப்படின்னா ஒரு படிப்பு முன்னேற்றம், வேலை, வெளிநாடு போறதுக்கும், என் பையன் ரொம்ப பண கஷ்டத்துல இருக்கிறான் கடன் கஷ்டத்துல இருந்தாலும் ஒரு அம்மாவோ அப்பாவோ இது பண்ணலாம். நீங்க எப்படி முருகரை வந்து கங்கை கிட்ட கொடுத்து பாதுகாத்து நீங்க அப்புறமா அந்த அசுரர்கள் கொண்டதுக்காக உருவாக்குனீங்க, ஆனா கங்கை கிட்ட கொடுத்து பாதுகாத்து நீங்க எப்படி வந்து நீங்க அதுக்கப்புறமா முருகர் சக்தி பெற்ற இதுவா மாத்தீங்களோ அந்த மாதிரி என்னுடைய குழந்தைய, என்னுடைய மகனை, என்னுடைய மகளை நீங்க பண்ணுங்க அப்படின்னு கேட்கலாம். அந்த மாதிரியும் பண்ணலாம். இல்ல உங்களுக்கே வேணும் அதெல்லாம், உங்களுக்கெல்லாம் உங்க அப்பா அம்மாலாம் அதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னா உங்களுக்கே கூட ஒரு வேணும்னா கங்காதேவி கிட்ட இந்த மாதிரி சிவன் எப்படி அந்த முருகரை வந்து கங்காதேவி கிட்ட கொடுத்து காப்பாத்தி அப்புறமா எடுத்து வந்து எல்லாம் பண்ண வச்சாரோ அந்த மாதிரி நான் என்னையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் கங்கா தேவியே, என்னையும் அதே மாதிரி காத்து என்னை வந்து எல்லா விஷயத்திலயும் வெற்றி பெற செய்யுங்க அப்படின்றது விஷயத்த சொல்லிட்டு அப்புறம் உங்க வேண்டுதலை 10 முறை சொல்லணும். 10 ஞாயிற்றுக்கிழமைகள் உங்க வேண்டுதல் என்ன வேண்டுதலோ அதை 10 முறை சொல்லணும். ஒன்றுக்கு மேலே ஒரு 2 முக்கியமான வேண்டுதல் இருந்தால் கூட 10 10 முறை சொல்லலாம். நிறைய வேண்டுதல்களை சொல்ல வேணாம், ஒன்று வேண்டுதல் இல்லை முடிஞ்சு போனால் 2 வேண்டுதல், ஆனால் ஒன்றுத்தையும் 10 முறை சொல்லணும். ஆனால் நான் முதல்ல நான் சொன்ன பார்த்தீங்களா அதை சொல்லிட்டு தான் சொல்லணும். அதாவது வந்து சிவன் எப்படி வந்து இதெல்லாம் நம்ம முருகருக்கு சொன்னார் பார்த்தீங்களா இந்த மாதிரி கங்கை கிட்ட கொடுத்து அதே மாதிரி நானும் பண்ணுறேன், ஒன்று உங்கள் குழந்தைக்கு சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கே கூட சொல்லுங்கள், அந்த மாதிரி நான் என்ன உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், நீங்கள் காப்பாற்றி என்ன எல்லா விஷயத்துலையும் வெற்றி பெற சொல்லிங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் உங்கள் மெயின் வேண்டுதல் ஒன்று இருக்கும்ல, ஒன்று எனக்கு எனக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும்னோ இல்லை என் குழந்தைக்கு என்னுடைய மகளுக்கு பிறக்கணும்னோ இல்லை கல்யாணம் ஆகணும் ஏதோ ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அதை 10 முறை சொல்லணும். தண்ணியில் கை வச்சுக்கிட்டே கிழக்கு நோக்கி உட்காந்து, முடிஞ்சா ஈசான மொழியில் உட்காந்து, ஜன்னல் கொஞ்சம் திறந்துட்டு வான்வெளியை பார்த்த மாதிரி நீங்கள் வந்து அந்த தீபத்தை வந்து கிழக்கு நோக்கியோ வடக்கு நோக்கியோ வச்சு அந்த பவுலில் தண்ணியில் உங்கள் கையை வச்சு அது கங்காதேவியாக பாவிச்சு இப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு சொல்லிட்டு நான் இந்த கங்காதேவி வீடியோ கூட இது உங்களுக்கு நீங்கள் கங்காதேவி கிட்ட நெருங்கிறதுக்கான ஒரு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட இதில் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன்.